உள்ளம் இயேசு உன்னை பாடுகின்றது, எண்ணமும் உன்னையே நாடுகின்றது. ஏங்கியே வாடுகின்ற மனித நெஞ்சினை என்னாலும் உன் அருளே தேற்றுகின்றது. என் மனம் இயேசு உன்னை பாடுகின்றது. மடியேந்தி தாளாட்டினாய், தடுமாறும் வேளையில் துணையாயினாய், தீமை நெருங்காமல் கோட்டையாயினாய், புது வாழ்வு பாதையில் நண்பனாயினாய். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசையலாம், உந்த அன்பு மாறாதையா. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசையலாம், உந்த அன்பு மாறாதையா. நேசம் பொழியும் தெய்வமே, பரிதவித்த எனக்கு நீர், நேசக்கரம் தந்ததால் நிறைந்துருகி வாழ்த்துவேன் என் மனம் இயேசு உன்னை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இந்த நாளிலே நீங்க தொடங்க இருக்கக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதிக்கின்ற இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆம் அன்பு மிக்கவர்களே, ஒரு முறை கடவுள் ஒரு கடை ஆரம்பித்தார். அந்த கடைக்கு அவர் வாழ்வின் கடை என்று பெயர் சூட்டினார். வாழ்வில் எப்படி முன்னேற வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், வாழ்வில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கூறிய உடனே மக்கள் அலைமோதியது. அந்த கடைக்கு வருகின்றார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள். அந்த கடவுள் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை கடைக்கு மக்கள் வர ஆரம்பித்தார்கள். ஆங்காங்கே போர்டு தொங்கவிடப்பட்டிருக்கின்றது, அன்பு, அமைதி, மன்னிப்பு, இரக்கம், பாசம், சொந்த பந்தம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் பார்த்தவர்கள் வெறுத்து போய்விட்டார்கள். கடவுளிடம் சென்று, இதோ நாங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இதோ தங்கம் கிடைக்குமா என்று ஒருவர் கேட்கிறார், இன்னொருவர் பணம் கிடைக்குமா என்று கேட்கிறார், இந்த கடையிலே புகழும் பதவியும் கிடைக்குமா என்று கேட்கிறார். ஆம் அன்புமிக்களே, இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் நடத்தக்கூடிய அந்த கடையிலே. ஆம் அன்புமிக்களே, வாழ்வின் கடையில் தங்கமும் பணமும் பதவியும் பட்டமும் பெற வேண்டும் என்று அலை மோதக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இன்றைய நாளிலும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆம் அன்புமிக்களே, நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டாலும், இதோ படிப்படை தேவை பூர்த்தி செய்யப்பட்டாலும், அது ஆன்மீக தேவை பூர்த்தி செய்யப்பட்டாலும், அதோடு நாம் நின்று விடுவதில்லை. இன்னும் பாதுகாப்பு தேவையை நோக்கி நம்ம சொல்கின்றோம். ஆம் அன்புமிக்களே, இன்றைய நற்செய்தியில மக்கள் ஆண்டவரை தேடி வந்து விட்டார்கள், ஆண்டவரை தேடி வந்து விட்டார்கள். எதற்காக? உணவு ஆண்டவர் கொடுப்பார் என்று. ஆம் அன்புமிக்களே, அவர்கள் அந்த உணவிலே இருந்து விட்டார்கள். அவர்கள் இதோ அவரை தேடி வந்தது ஆசீர்வாதத்திற்காக அல்ல, அவருடைய பேச்சை கேட்பதற்காக மட்டுமல்ல. அதற்கு ஒரு சில பேர் வந்திருக்கலாம், ஆனால் பெரும்பாலானோர் அவருடைய அந்த உணவிற்காக அவரை தேடி வரக்கூடியவர். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலையான உணவுக்காக உழையுங்கள் என்று ஆண்டவர் இந்த நாளிலே மக்களை பார்த்து கூறுகிறார். ஆம் அன்புமிக்களே, ஆண்டவரை பொறுத்தவரையில் எந்த காரியம் செய்தாலும் எதுவாக இருந்தாலும் நிலையாக இருக்க வேண்டும். டெம்பரவரி அல்ல, சும்மா டைம் பாஸ்க்காக அல்ல, அல்லது ஒரு நிரந்தரமற்ற சூழ்நிலை, இப்போதைக்கு பார்த்துக் கொள்வோம், பின்னால் பார்த்துக் கொள்வோம், அல்லது இப்போதைக்கு காரியம் நடந்தால் போதும், இப்போதைக்கு தப்பித்தால் போதும், இப்போதைக்கு விடுதலை அடைந்தால் போதும், இப்போதைக்கு நான் இதிலிருந்து இதோ ஒரு விமோசனம் கிடைத்தால் போதும் என்று சொல்லக்கூடிய கடவுள் நம் இயேசு அல்ல. மாறாக அவர் ஒவ்வொரு முறையும் நிலையானதை விரும்புகிறார், போம்புணர்ந்தே விரும்புகிறார். ஆம் அன்புமிக்களே, நினைத்து பார்ப்போம், இன்று நாம் கூட இன்றைய காலகட்டத்தில் அழிந்து போகும் உணவுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அழியா உணவு ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை இல்லை. நாம் அழிந்து போகக்கூடிய மக்கள் கூறக்கூடிய வார்த்தைகளை நாம் முழுமையாக்கி விடுகிறோம், முழுமையாக நம்பி விடுகிறோம். இந்த நிலை மாற வேண்டும், இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. இதோ ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களையும் பகிர்ந்து கொடுத்து பள்ளிக்கு பெருகி கொடுத்த அந்த இறைவனை தேடி மீண்டும் இந்த மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. ஆம் அன்புமிக்களே, நினைத்து பார்ப்போம், இன்று நீங்களும் நானும் ஆலயத்துக்கு வருவது எதற்காக? ஆலயத்துக்கு எதற்காக வருகிறோம்? கொடுக்க வருகின்றோமா, பெற வருகின்றோமா, என்ன மனைவியோடு வந்திருக்கின்றோம்? ஒவ்வொரு முறையும் வேண்டுதலோடு தான் வருவோமா, நன்றி பெருக்கோடு வரமாட்டோமா? நினைத்து பார்ப்போம், நினைத்து பார்ப்போம் அன்புமிக்களே. நாம்
நன்றி பெருக்கோடு வர வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நச்செய்தி நமக்கு கூறுகின்றது. அந்த அழியா உணவு, அந்த நற்கனை மட்டும்தான். அந்த நற்கனை ஏற்றுக்கொண்டால் போதும், அதுதான் நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்லும். மக்கள் பணத்தையும் தங்கத்தையும் புகழையும் பட்டத்தையும் தேடி அலைந்தார்கள். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறார், இவை அத்தனையும் கடந்து போகும், இவை அத்தனை நிலையற்றது, நான் கொடுக்கக்கூடிய ஒன்று மட்டுமே நிலையானது, அதுதான் நிரந்தரமானது, அதுதான் உண்மை அசைக்க முடியாது, என் மேல் நம்பிக்கை கொள், என் மேல் விசுவாசம் கொள், இதோ என்னை நீ பின்பற்றிக்கொள், என்னை பற்றிக்கொள், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட நிலையான ஆண்டவரை நோக்கி பயணிக்க இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான நாளிலே நாங்களும் ஆண்டவரிடம் பணத்தை தேடி வருகின்றோம், தங்கத்தை தேடி வருகின்றோம், நகையை தேடி வருகின்றோம், எங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று பலதரப்பட்ட விண்ணப்பங்களோடு நாங்கள் வருகிறோம். அப்பா, அவையெல்லாம் நிலையற்றவை, ஆனால் இந்த நிலையற்றவைகளை பயன்படுத்தி நிலையானதை நாங்கள் பெற முடியுமா என்ற ஒரு முயற்சி. அப்பா, இந்த நாளிலே எங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டாலும் இன்னும் அதிகம் அதிகமாக தேவை என்ற அந்த உணர்வு தான் இருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து வல்லமையர் ஆற்றல் நிரம்பி சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழணும். இந்த நாளை ஒரு பார்த்து ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், பார்க்கக்கூடிய நபர்கள், சிறப்பான விதத்தில் எங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்கள், சிறப்பான இன்னும் சிறப்பான விதத்தில் எங்களுக்கு அறிந்த தெரிந்தவர்கள் யாரெல்லாம் கொரோனா வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் எங்கே இருப்பினும் யாராக இருப்பினும் அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் நலமும், இந்த நாட்களிலே அவர்களுக்கு தைரியத்தையும் வல்லமையும் எதிர்ப்பு சக்தியையும் அவர்கள் உண்ணக்கூடிய உணவை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி, இதுவும் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு நீரே உறுதுணையாக இருந்து ஆதலாக இருந்து அவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வழங்கிடும் உயர்ந்த அன்பையே தலைவா நான் வாழ்ந்திட வரம் வேண்டுமே, ஏழ்மை இல்லாத உலகம் அலரவே இறையரசின் பண்புகள் நான் ஆகுவேன், தேடும் எனக்கு தஞ்சமே உந்த நல்ல இதயமே அன்பில் என்னை நனைத்த தெய்வமே, தேடும் எனக்கு தஞ்சமே உந்த நல்ல இதயமே அன்பில் என்னை நனைத்த தெய்வமே, காக்குமாயன் உறவிலே கவலை இல்லை மனதிலே சோகமில்லை நெஞ்சிலே சுகமே எந்த வாழ்விலே, என் மனம் இயேசு உன்னை பாடுகின்றது எண்ணமும் உன்னையே நாடுகின்றது, ஏங்கியே வாடுகின்ற மனித நெஞ்சினை என்னாலும் உன்னருளே தேற்றுகின்றது, என் மனம் இயேசு உன்னை பாடுகின்றது.